அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் நம்முடைய நாட்டுடைய பிரதமர் அவர்கள் வெளிநாடுகள் 3 நாள் சுற்றுப்பயணம் போனார். போய் நம்ம மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறார். உலகத்தில் இவ்வளவு மோசமான ஒரு கேவலத்தை எந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டு பிரதமர் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன மானத்தை வாங்கினாரு? நம்ம நாட்டில் இருக்கும் பொழுது செய்தியாளர்களை பார்க்க மாட்டார். அவர் செய்தியாளர் நெருங்க விடமாட்டாங்க. அவருடைய பாதுகாப்பு படையினர் என்ன செய்ய மாட்டாங்க? பிரஸுக்காரங்க வந்தாங்கனால விரட்டி விட்ருவாங்க. அவர் சொல்கிற கேட்டுட்டு போகணுமே தவிர செய்தியாளர்களை சந்தித்தா ஒன்றுலேயும் மாட்டுவார். அவ்வளோ உளறல், அவ்வளோ மடமை, அவ்வளோ அநியாயம் இருக்குது. அதை பற்றி கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணணும்ல? கேள்வி கேட்டால் இவர்கிட்ட ஆன்சரே கிடையாது. அதனால் என்ன செய்யல, இதுவரைக்கும் ஆச்சு, 2வது பீரியட் முடிய போகுது. இத்தனை வருஷத்தில் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் சந்தித்ததில்லை. பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன கேள்வினாலும் கேளு என்று செஞ்சதில்லை. மன்மோகன் சிங்லாம் போனார், 3 மணி நேரம் வந்து தண்ணி குடிக்காமல் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். அவர் பிரதமராக இருக்கும்போது போனார், 3 மணி நேரம் வளைச்சி வளைச்சி கேட்குறாங்க, கேளு என்னொன்னாலும் கேளு. அது ஆளக்கூடியவன் அப்படி ஒரு திறமை உள்ளவனாக இருக்க வேண்டும், என்ன விவரம் உள்ளவனாக இருக்கணும். இவருக்கு எந்த ஒரு கூறுகட்ட விவரமே கிடையாது. விவரம் இல்லாதனால தான் இவர் மன் கி பாத்து ரேடியோவில் பேசிகிட்ருக்கிறார். என்னென்ன பார்த்து படிக்கிற தெரிஞ்சு போயிடும். டிவி போட்டாருன்னா எந்த காலத்தில் ரேடியோவில் என்ன பேசுவானா? மன் கி பாத் வானொலி பெட்டில் என்ன செய்கிறாரு? மன் கி பாத்ன்ற வானொலி மூலமாக தான் அவர் உரை நிகழ்த்துறாரு. எதுக்காக வேண்டி? வானொலியில் குரல் மட்டும்தான் வரப்போகுது. அப்போ இப்போ தான் பார்த்து தான் படிக்கிறாரு. அதை நீங்கள் முடிவு தெரியாது. அதை டிவியில் போட்டான்னு வைங்க, ஆக மேப்படியார் பார்த்துல படிக்கிறான்னு தெரிஞ்சு போயிடுமா? அதுக்காக இருந்தாலும் என்ன செய்கிறார்? இன்றைக்கி வரைக்கும் மன் கி பாத் பண்ணிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறோம். ஒரு அறிவும் திறமையும் இல்லை. அதே மாதிரி என்ன செய்கிறாரு? இதுக்கு முந்தி போனார் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, வெளிநாட்டுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி. அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போது மேலே அந்த மேலே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டுருக்கோம், அதை பார்த்து படிச்சுட்டே இருக்காரு. கட்டாயி போச்சு, முழிச்சு திரு நாரி போச்சு. உலகமே என்ன செய்யுது? ஒரு பிரதமராக இருக்கிற பேசிகிட்டு இருக்கும்போது நின்றுச்சுன்னு தான் சுயமாக யோசிச்சிட்டக்குன்னு பேசணும். ஓகே, பல நாட்டு தலைவர்களை வைத்து பேசிகிட்டு இருக்கிற உரையில் வந்து உரை பார்த்து படிக்கிறதும் உண்டு. எல்லோரும் படிப்பாங்க. படிக்கும்போது அதை உள்வாங்கி கொள்வார்கள் அந்த உரையை எல்லாருமே. திடீர்னு கட்டாயிடுச்சின்னு சொன்னால் அது அப்படி இல்லாட்டம் அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு அது வாட்டுக்கு சுயமாக பேசி முடித்து விடுவார்கள். இப்படி நிறைய பேர் நடந்திருக்கிறது. இவருக்கு பேச முடியலை, பேத்து விறுவிறுத்து போய் கேவலப்பட்டு போய் அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த விவரம், ஒரு நாட்டுடைய தலைவராக இருக்கிறவருக்கு நாட்டை பற்றி விவரம் இருக்கணும். சும்மா பில்டப் தான் கொடுக்குறாங்க. ஒரு விவரம், சாதாரண ஒரு குடிமகன் இருக்கிற விவரம் கூட அவர் கிடையாது. இலங்கைக்கு போனார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சிறிசேனான்ற ஒருத்தர் அப்போ பிரதமராக இருந்தார், சிறிசேனா அவர்களே. அப்புறம் எம்ஆர்எஸ் சிறிசேனாங்கிறார். மிஸ்ஸஸ்ன்னு எழுதுவாங்கல்ல, மிஸ்ஸஸுக்கு எம்ஆர்எஸ்ன்னு போட்டிருப்பாங்கள்ல, எம்ஆர்எஸ் படிக்கிறார். எம்ஆர்எஸ் சிறிசேனா அவர்களேங்கிற சிரிக்கிறாங்க. எப்படி பேரும் எம்ஆர்எஸ் அதை படிக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கூறுகட்ட ஒரு ஆளை நம்ம நாட்டு பிரதமராக வச்சுருக்கிறோம். இப்போ என்னடா ஆண்டு கேட்டால், அவர் நாட்டு போனார், வரும்போது நினச்சிட்டாங்க ஏன்னா இங்கே தான் பாதுகாப்பு படை விரட்டி விட்ருவாங்க, அங்கே அதெல்லாம் செய்ய முடியாது, பழச்சி விட்டாங்க. யார் பிரஸ்காரங்க? நம்ம நாட்டில் அந்த சந்திப்பு வந்திருக்காது, கிட்ட விட மாட்டாங்க. வெளிநாட்டுக்கு போன பிறகு என்ன செய்வாங்க? வெளிநாட்டில் உள்ள மீடியாக்களெல்லாம் அந்த நாடு அனுமதிக்கும். மீடியான்னு சொல்லிட்டாங்கன்னா வந்துடுவாங்க. அதை இப்போ சோதனை பண்ணி துப்பாக்கி வச்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் ரெஸ்ட் பண்ணி என்ன செய்வாங்க? உள்ளே விட்ருவாங்க. இவரை மடக்கிட்டாங்க சார், பேட்டி கொடுக்கணும். ஓமை காட்னு சொல்லி ஓடுறார். ஓமை அந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், ஓமை காட், ஓமை காட்னு சொல்லிட்டு ஓடுறார். என்ன செய்கிறார்? தப்பிச்சா போதுண்டு, கேள்வி மேலே கேள்வி நிற்கிறாங்க, ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணல. இப்போ உலகம்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவ்வளோ இந்த ஆளுக்கு தானே உள்ள பில்டப் கொடுத்தாங்க, ஒரு கேள்வி எதிர்கொள்ள முடியலை, ஒரு அடிப்படை அறிவு கிடையாது. அப்படி வந்துட்டால் கூட என்ன என்னப்பா கேட்க போகிறீங்க? அதெல்லாம் பேசிக்கிறோம், இன்னொரு சந்தர்ப்பம் தரேன் கூட அப்படி எப்படி அது கூட தெரியவில்லை. ஓமை காடு மட்டும்தான் சொன்னார், வேறு ஒன்றுமே சொல்லலை. அந்த ஒரு வார்த்தை தான் ஆங்கிலத்தில் ஒரு தெரியும் போல இருக்கிறாங்க. நம்ம அளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சுருக்கார் அவர். அதனால் என்ன செய்கிறார்? ஓமை காடுன்னு ஓடி போயிட்டார். அப்போ இந்த ஓமை காடை வச்சுக்கிட்டு உலக நாடு மீடியாக்கள்லாம் ஓமை காடுன்னு போட்டு மீமிச போட்டு தள்ளுறாங்க. நம்ம நாடு தள்ளுறதுக்கு பதிலாக ஓமை காடுன்னு தான் என்ன செய்யறது, உலக நாடுகள்லாம் போட்டு இந்தியாவை காரி துப்புறாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பவருக்கு என்ன கெப்பாசிட்டி வேணும், அது இல்லை என்பதை உங்களை அம்பலப்பட்டாலும் என்ன செய்வாங்க என்று கேட்டால், அவருக்கு நிகரான ஒரு ஆள் கடையை பில்டப் கொடுப்பாங்க. எல்லாம் பில்டப்பில் இருக்கே தவிர ஒரு விஷயம், ஒரு அறிவு, திறமை, சிந்திக்கிற ஆற்றல், ஒரு எதுவுமற்ற ஒரு ஆளாக இருக்கிறார் என்பதை வந்து பல சந்தர்ப்பங்கள் நிரூபிச்சிருக்கிறாரு. இப்போ போய் நினைச்சார், 3 நாளில் ஒடியாந்துட்டார். அப்போ இந்த மாதிரியான ஒரு கேவலத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆனாலும் இவர்கள் சங்கிகளுக்கு வழங்காது,
அங்கேயே வழங்க தயாராக இல்லை. அவருக்கு நிகரான ஒரு அறிவாளி இல்லைங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, சினிமாக்காரங்களை விட்டு அம்பேத்கருக்கு நிகரானவர், காந்திக்கு நிகரானவர் அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, பில்டப் கொடுக்குற காட்சியை பார்க்குறோம். பில்டப்பில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் மக்கள் வெளித்து கொள்கிற மாதிரி இல்லை. பாப்பான்ல ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த தகவலை பதிவு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.